In this video, we will see rectangular component work offset. In the component, work offset the x axis the component middle, y axis in the component edge work offset set. So that's why I am in the video. So this is the circular interpolation macro program. That is the video length. So, that's why we will inform you the work offset. So, you can see the video. அதோட ப்ரோக்ராம்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெளிவாக நான் இதில் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். மிஷினில் டைரெக்டாக எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சிஎன்சி ப்ரோக்ராம் ட்ரைனிங் இந்தமாரி போக முடியாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற ரெகுலராக வர வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் செல்ஃபாக நீங்களே ப்ரோக்ராம் எழுதி டெவலப்மெண்ட்ஸ் காம்ப்ளெக்ஸும் நீங்களே போட்டு முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த காம்போனண்டோட ஒர்க் ஆஃப்செட் எடுக்கிறதுக்கு இந்த அக்யூரேட் சென்டரை காம்போனண்ட்டில் ஒரு சைட் டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ மிஷினில் எம்பிஜி மோடில் ஹேண்ட்வில் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸை ஒரு சைடு நகர்த்துறேன். ஸ்பிண்டிலோட ஆர்பிஎம் ஒரு 500 ஆர்பிஎம்ல ரன் ஆகிற மாதிரி நான் இதில் வச்சுருக்கேன். காம்போனண்ட்டில் ஒரு சைட் டச் பண்ணிவிட்டு நான் எல்லா ஆக்சிஸையும் நான் வந்து ஆர்ஜின் பண்ண போகிறேன். இப்போ மிஷினில் பொசிஷன் பேஜில் எல்லா ஆக்சிஸும் ரிலேட்டிவ் வேல்யூலாம் நம்ம வந்துட்டு ஆர்ஜின் பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜின் பண்ணுறதுக்கு ஆர்ஜின் அப்படின்னு பட்டன் எடுத்துகிட்டு ஆல் ஆக்சிஸ் அப்படின்ட்டு இந்த பட்டன் எடுத்தோம்னா எல்லா வேல்யூ வந்துட்டு 00 அப்படின்ட்டு வந்துடும். அதாவது எல்லா ஆக்சிஸ்லேயும் 00 அப்படின்ட்டு நமக்கு ஆர்ஜின் ஆகிடும். இப்போ நம்ம வந்து எக்ஸில் ஒரு சைடு வந்து நம்ம ஆர்ஜின் பண்ணியிருக்கோம். காம்போனண்ட்டோட ஆப்போசிட் சைட்லேயும் டச் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவோட மிடில் வேல்யூ தான் நமக்கு எக்ஸ் ஆஃப்செட்டோட ஆர்ஜினாக வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஹேண்டில் மோடில் ஸ்பிண்டில் செட்டில் தூக்கிட்டு ஆப்போசிட் சைடில் நான் வந்து நகர்த்திட்டேன். இப்போ ஆப்போசிட் சைடில் டச் பண்ணுறேன். டச் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 174.18 அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து இந்த காம்போனண்ட்டோட லென்த்து, அதோட ப்ரோபோட டயாமீட்டரும் ஆட் ஆகிருக்கும். ஸோ இதோட 174.8 மிடில் வந்துட்டு நமக்கு எக்ஸ் ஆஃப்செட்டில் ஆர்ஜின் வைக்க போகிறோம். 174.18 இந்த வேல்யூவோட மிடில் வேல்யூ நம்ம வந்து கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 87.09 அப்படின்னு வருது. இதை வந்து நம்ம கரெக்டாக வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ 87.09 அப்படின்னு வந்துருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த காம்போனண்ட்டோட மிடில். நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து எக்ஸ் ஆஃப்செட்டோட ஆர்ஜின் வைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஒய் ஆஃப்செட்டில் இந்த எஜ்ஜை வந்து நம்ம ஆர்ஜினாக வச்சுக்கலாம். ஸோ இந்த எஜ்ஜை ஆர்ஜினாக வைக்கிறதுக்கு இந்த பாயிண்டில் நம்ம டச் பண்ணதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸை ஆர்ஜின் பண்ணிடலாம். நம்ம இந்த தடவை ஒய் ஆக்சிஸை ப்ரீ செட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒய் 0.0 அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இதனாலேயே நமக்கு வந்து ஒயில் வந்து 0 அப்படின்ட்டு வந்துடும். அதாவது இப்போ நம்ம ஒயில் 0.0 அப்படின்னு கொடுக்கலாம். ஒயில் 0 கொடுத்துட்டும் ப்ரீ செட் அப்படின்ற பட்டன் எழுதணும்னா ஒய் ஆக்சிஸ் வந்து 0 ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் 0 அப்படின்னு டைப் பண்ணுறேன் கீபோர்டில். அதுக்கப்புறம் ப்ரீ செட் அப்படின்ற பட்டன் எடுத்துட்டிங்கன்னா ஒய் வந்து 0 ஆயிரும். ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸ் 0 பண்ணிட்டோம். இப்போ இந்த அக்யூரேட் சென்டரோட அந்த டச் பண்ண டயாமீட்டர் 4 mm இருக்குது. அதில் பார்த்து 2 mm காம்போனண்ட்டுக்குள்ளே வர மாதிரி நகர்த்தணும். அப்படி நகர்த்திட்டோம்னா நமக்கு இந்த காம்போனண்ட்டோட எட்ஜு வந்து ஒய் ஆக்சிஸ் ஆர்ஜினாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஹேண்டில் மோடில் ஒரு 2 mm காம்போனண்ட்டுக்குள்ளே அக்யூரேட் சென்டருக்கு போகிற மாதிரி நான் வந்துட்டு ஒரு 2 mm மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒர்க் ஆஃப்செட்டில் நம்ம வந்து எக்ஸ் 0 அப்படின்னு கொடுத்து மெஷர் பண்ணிடலாம். ஒய்லையும் ஒய் 0 அப்படின்னு கொடுத்து மெஷர் பண்ணிட்டோம்னா நம்மளோட மிஷின் வேல்யூ வந்துட்டு நம்ம இந்த ஒர்க் ஆஃப்செட்டில் வந்து இன்புட் ஆகிடும். இதை நம்ம வந்து ஒரு 2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நமக்கு இந்த காம்போனண்ட்டோட இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து ஆர்ஜின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் லிமிட்லேயும்
y-ல இந்த எட்ஜ்லயும் நமக்கு வந்து x 0.0 y 0.0 அப்படினு நம்ம ஆரிஜின் பண்ணிருக்கோம். சோ இது வந்து ஒரு டிஃபரண்ட் டைப் ஆஃப் வொர்க் ஆஃப்செட். இது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தத இல்ல. சோ அது வந்து நான் உங்களுக்கு இந்த டைம் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து இந்த காம்ப்ளிமெண்ட்ல நாம வந்து இன்டர்போலேஷன் பண்ண போறோம். மேக்ரோ புரோகிராம் யூஸ் பண்ணி பண்ண போறனால வீடியோ லெந்த் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுக்காக முன்னாடியே உங்களுக்கு எந்த இடத்துல வொர்க் ஆஃப்செட் எடுத்திருக்கேன்னு தெளிவா சொல்லிருக்கேன். Thanks for watching.